பொண்ணு அவமதிச்சா அவன் மட்டும் இல்ல எவனா இருந்தாலும் சரி முடிய புடிச்சு நடுத்தரவுல கொண்டு வர இன்னியோட அவன் ஜாதகத்தை கீழ்ச்சி அவன் வாழ்க்கையை அழைச்சு காட்டுற நீ கவலைப்படாத மம்மி அவன் ஜாதகத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் என்ன பேபி நீ சொல்றது கொஞ்சம் விவரமா சொல்லு நம்ம கவர்மெண்ட் பெஸ்ட் பஞ்சாயத்துக்கு கோடி ரூபாய் கொடுக்கறாங்களா அந்த பஞ்சாயத்தை தேர்ந்தெடுக்க வந்திருக்கிற ஸ்பெஷல் ஆபீசர் இவன் கோடி ரூபாயா அது மட்டும் நமக்கு வராது அவனோட தகராறு பண்ணி வீண் பம்பை விலைக்கு வாங்கியாச்சே ஐயோ இந்த விஷயம் முந்தையே தெரியாம போச்சு இப்ப அவனை சமாதானப்படுத்துறது எப்படி அம்மா இப்ப ஒண்ணும் மிஞ்சி போயிடல அதுல 10% எனக்கு தந்தா உங்களுக்கு சூப்பர் ஐடியா கொடுக்கறேன் 10% தானே நான் சொல்லு எழுத்து என் செவில ஒரு அரை கொடுங்க அம்மா குடுங்க என்னை காப்பாத்துங்க மகாபிரபு என் பிள்ளைங்களை காப்பாத்துங்க அடிக்கிற விதத்துல அடிக்காம என் ரெண்டு செவிலையும் ட்ரம் வாசிக்கிறதாட்ட நல்லா வாசி விட்டாங்க அவ்வளவு நல்ல வேலையை செஞ்சது யாரியா நான் தான் தம்பி இந்த சிவராமன் தான் நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில சிந்து முடிஞ்சு விட்டு மனஸ்தபத்தை அதிகமாக்கினா உங்களை முதல் தடவை பார்த்தப்பவே நினைச்சேன் நீங்க கள்ளங்கபடம் இல்லாத பசு மாதிரி அதனாலதானா என் மேல காலை எழுதி விட்டீங்க அப்பா கடந்ததை எல்லாம் சொல்லி காட்டி செத்த பாம்பை இன்னும் எதுக்காக அடிக்கணும் தம்பி எங்க குடும்பம் மானம் மரியாதைக்கு பேர் போனது எங்க ஊருக்கு யாரு வந்தாலும் சரி அவங்க அமைச்சர்கள் ஆனாலும் ஆண்டி ஆனாலும் யாத்திரிகன் ஆனாலும் எங்க வீட்டுக்கு வந்து மரியாதையான எங்க வரவே பேத்துக்குவாங்க அனாவசியமான பந்தாக்கள் அது இதெல்லாம் நான் அடியோட வெறுக்கிறவ தம்பி ஆமாங்க மம்மி சொல்றது உண்மைதான் நான் கூட அங்கிள் பேச்சு நம்பி உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டேன் எனக்கும் நிச்சயம் வருத்தமா இருக்கும் என்னடி கோழிக்கறி மீன் குழம்பு மட்டன் ஃப்ரை எறா வரவல் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா அத்தை என்னடி தரத்தை பிடிச்சவள என்ன வழியிற முகத்தோட உறவு கொண்டானா என் ஸ்டேட்டஸ் ஆகுறது அவங்க முன்னாடி அப்படி கூப்பிட்டா கொண்டுடுவே உன்னை வேலை கதிரி மாதிரி நடந்துக்கணும் புரிஞ்சுடா மம்மி மம்மி அவங்க வந்துட்டாங்க அப்பா வாங்க தம்பி வாங்க கமகமா அடிக்குது ஆமாங்க ஏற்பாடெல்லாம் அதிருது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா உங்க பாடியில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒண்ணு சொல்லுங்க மம்மி மம்மி ஒண்ணு சொல்ல வேண்டாம் டேஞ்சரஸான ஆளு எனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு என்ன இது இன்னும் பரிமாறலையா தம்பி உண்மைய சொல்லணும்னா என் பாடியில எனக்கு எந்த பாட்டும் இஷ்டமே இல்ல ஆனா எருமராட்டி மாதிரி சிவராம் மூஞ்சில எனக்கு ரொம்ப இஷ்டம் நல்லதுங்க இது அறியா நான் ஒத்துக்க மாட்டேன் அவரு கேட்டது உங்க பாடியில ஒரு பாட்டு நீங்க உட்காருங்க தம்பி நீங்களும் உட்காருங்க அம்மா அம்மா விருந்தோம்பல் முக்கியம் வாங்க உங்களுக்கு அப்புறம் தான் நாங்க முதல்ல நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க அட நீங்களே உட்காருங்க ஆறடிங்க தம்பி அவர் அப்புறம் சாப்பிடுவாரு நோ 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 கல்லானாலும் கவன் புல்லானாலும் புருஷன் அதனால விருந்தாளிகளை விட பெரியவரு அவர் சாப்பிட்டா நாங்க சாப்பிடுவோம் என்ன சொல்ற நீங்களும் உட்கார நான் நினைச்சேன் ஏய் வேற போய் புது நாப்கின்ஸ் கொண்டா போ எனக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன தம்பி சிக்கன் எப்படி இருக்கு சிக்கன் நல்லாதான் வெந்திருக்கு ஆனா என்னாச்சு டேஸ்ட் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அது உப்புனால வந்து இந்த கண்ணே நீ சாப்பிட்டு சொல்லு சீ எச்ச அப்ப எனக்கு சாப்பாடு தேவையில்ல நீ உட்காருங்க தம்பி பேபி இத கடிச்ச துண்டுன்னு தான் சொல்வாங்க கிச்ச துண்டுன்னு சொல்ல மாட்டாங்க நீ சாப்பிட்டு சொல்லு ரொம்ப நல்லா இருக்கு ஏன் நல்லா இருக்காது கடிக்க வேண்டியதுல கடிச்சிருக்காரு அடியே ரெண்டு லெக் பீஸ் போடு செஞ்சறாருல ரெண்டு பீஸ் போடுங்க இந்த நாட்டுல உள்ள ஒவ்வொரு பஞ்சாயத்துகளையும் பரிசோதிச்சு அதுல ஒரு பஞ்சாயத்தை தேர்ந்தெடுத்து கோடி ரூபாய் சாங்ஷன் பண்றதுக்கு கவர்மெண்ட் இவரை அனுப்பியிருக்கு அந்த விஷயமா தான் நாங்க இந்த ஊருக்கு வந்திருக்கோம் நிஜமாவா நீங்க இவ்வளவு பெரிய ஆபீசர்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க இல்ல பேபி ஆமா மம்மி தெரியவே தெரியாது இல்ல அங்கிள் தெரியாது இது ஒண்ணுதானாங்க எங்க சார பத்தின எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியவே தெரியாது எதுவா இருக்கட்டும் தம்பி உங்கள மாதிரி பெரியவங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்க பூர்வ ஜென்ம புண்ணியம் என்னங்க இன்னொரு சர்ப்ரைஸ் நீ சொல்லவா என்ன தம்பி நீங்க இந்த ஊருக்கு செஞ்ச சேவை தெரிஞ்சுகிட்டதும் உங்க அருமை பெருமையை புரிஞ்சுகிட்டதும் அந்த பணத்தை உங்களுக்கே தரணும் தீர்மானம்
உடனே ஃபாக்ஸ்ல ரிப்போர்ட் அனுப்ப போறேன். ரெண்டு நாள்ல பணத்தோட ஆபீசருங்க உங்க வீட்டு முன்னால இருப்பாங்க. பணம் கிடைக்கட்டும் தம்பி, உங்களை மாதிரி ஆபீசர் அறிமுகம் கிடைக்கணுமே. ஏய் லட்சுமி, நாப்கின் கொண்டா. அவ்வளவுதான், இது போய் நாப்கின் தவளெல்லாம் எதுக்கு அத்த? ஐயோ அப்பா, அத்தேன்னு சொல்லிக்கிறே. பரவாயில்ல பரவாயில்ல. நோ 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 நோ, திஸ் இஸ் டூ மச். அடடா, பெருசா அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். நீங்க போய் ஹாலோ கருங்க, நான் காம்புல கொண்டாறேன். ஓகே ஓகே. இவ்வளவு நேரம் என்னடி செஞ்ச? அப்பா அறைக்குள்ள கீழே வந்துட்டாங்க, அவங்கள படுக்க வச்சுட்டு வர. அந்த அறைக்குள்ள போக வேண்டாம்னு உனக்கு எத்தனை வாட்டி சொன்னேன்? பின்ன எதுக்கு போன? கைய நீட்டு, கைய நீட்டு. இன்னொரு வாட்டி எனக்கு தெரியாம அந்த அறைக்குள்ள நீ போல. என்ன தப்பு செஞ்சேன்னு உனக்கு என்ன தண்டனை? ஐயோ ஒண்ணு இல்லைங்க, அடுப்புல இருந்து வெந்நீர் இருக்கும்போது சுட்டுடுச்சு. சில பேர் பொய் சொன்னா ஒட்டாது. என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ இந்த வீட்டு வேலைக்கார பொண்ணு இல்ல? இல்ல இல்லைங்க, நான் வேலைக்கார பொண்ணுதான். உன்னை இன்னும் பொய் சொல்ல வைக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஒண்ணு மட்டும் நினைவுல வச்சுக்கமா, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அண்ணன் ஆட்டம் நான் இருக்கேங்கிறத மறந்துறேன். உன்னோட வேதனைகளை எல்லாம் என்கிட்ட மனம் திறந்து சொல்ல தயங்க வேண்டாம். அந்த காயத்துக்கு மறந்து போட்டு. என்ன தம்பி, அவங்க இன்னும் வரலையே? அவ்வளவு அவசரப்பட்டா இப்படியாத்த வந்துருவாங்க? ஐயோ மறுபடியும் அத்தன் சொல்லிட்டேன்னு. பரவாயில்லப்பா, உறவு கொண்டாடுறதுல தப்பென்ன இருக்கு? அதோ ஆபீசர்கள் வந்துட்டாங்க. For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, gandani click cheyadam marchipokandi.